ருபியோனு மக. நட்சத்திர வரிசையை பற்றி நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். இது குருவின் கர்ம பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம். புராண கதைப்படி சந்திரனானவன் குருவினுடைய மனைவியை தான் கபடமாக எடுத்துக்கொண்டு திருப்பி அனுப்ப மறுத்து விடுகிறான். அதன் காரணமாக சந்திரனுக்கும் குருவின் மனைவிக்கும் பிறந்த குழந்தைதான் புதன். எனவே குருவுக்கும் புதனுக்கும் எப்பொழுதுமே ஒத்துப்போகாத ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கும். அப்பா பையன்தான், ஆனாலும் சொந்த அப்பா இல்லை இல்லையா, அதனால் இவர்களுக்குள்ளே ஒத்துப்போகாத ஒரு தன்மை இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் குருவின் சாபம் பெற்றிருப்பதால் இவர்கள் தன்னுடைய குருக்களிடத்தில் மிக மிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது குரு ஸ்தானத்தில் யார் இவர்களுக்கு இருந்தாலும் சரி, அது ஸ்கூல் டீச்சரோ, காலேஜ் டீச்சரோ, டியூஷன் டீச்சரோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறவங்களோ, யாராக இருந்தாலும் சரி, குருவின் ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் இவர்கள் மிக மிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். தப்பித்தவறி அவர்கள் மீது மனதை பதித்து காதல் வயப்பட வேண்டாம். காரணம், ஏற்கனவே இவர்களுக்கு குருவின் சாபம் இருக்கிறது. குருவினுடைய காரகத்துவமான பேச்சு, கல்வி, குழந்தைகள் இதிலே இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். காரணம், குருவின் சாபத்தின் காரணமாக இவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க மிக மிக பிடிக்கும். அதே போல் ரிசர்ச் செய்வதில், ஆராய்ச்சி செய்வதில் இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பொதுவாகவே இவர்கள் வந்து முன்கோபிகள், பொறுமையற்றவர்கள். குருவின் சாபமும் சேர்ந்திருப்பதால் இவர்களுக்கு சிலருக்கு கருத்தரித்தல் தள்ளி போகும், சிலருக்கு குழந்தை பாகியமே ஏற்படாது, சிலருக்கு கரு கலைந்துவிடும், சிலர்கள் தத்து குழந்தைகளை எடுத்து வளர்ப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், பேங்கிங், ஃபினான்ஷியல், டீச்சிங் போன்ற துறைகளிலே இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். வயிற்று உபாதை இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அதேபோல் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க நேரிடும். கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிலருக்கு வந்து மணிக்கட்டில், கையில், கழுத்தில், எல்போவில், எங்கே பார்த்தாலும் இந்த கொழுப்பு கட்டி வளரும். இந்த கொழுப்பினால் இவர்களுக்கு பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். இவர்களை வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலிலே ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த நட்சத்திர பெண்களில் சில திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமடைவதும் உண்டு. இதை நான் வந்து ஒரு தப்பான சென்ஸில் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னனாக்கா, அந்த திருமணம் ஆகும் நாளுக்கு முன்னாலேயே இவர்கள் மேபி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆண்களுடன் சேர்ந்து கூட இந்த கர்ப்பத்தை தரித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கும். மற்றவருடைய விஷயத்திலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதனாலேயே இவர்களால் நல்ல இன்வெஸ்டிகேட்டர்ஸாக இருக்க முடியும். அதே போல் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம் மாறி இவர்கள் அங்கு வசிக்க சென்றாலும் கூடிய சீக்கிரத்திலேயே தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் தயார்படுத்தி கொள்வார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஒன்று மதுபானம் வைத்து, அதாவது மதுபான கடை வைத்து நடத்துபவர்களாக இருப்பார்கள். வைனரி, ப்ரூவரி, அது மாதிரி எதையாவது வைத்து வியாபாரம் செய்வார்கள். அல்லது இவர்களே மதுபான பிரியர்களாக இருப்பார்கள். இல்லாத ஒன்றை விரட்டி கொண்டே ஓடுவார்கள். காணல் நீரை துரத்தி கொண்டு ஓடுவது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த நட்சத்திர ஆண்களுக்கு மதர்லி குவாலிட்டிஸ் நிறையவே இருக்கும். அதாவது போஷித்து வளர்ப்பது, அக்கறை எடுத்துக்கொள்வது, இது போன்ற குணங்கள் அவர்களுக்கு அதிகமாக அந்த தாய்மை உள்ளம் இருக்கும். சுருக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா, சீக்கர்ஸ், ரைட்டர்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், ஆரேட்டர்ஸ், ஆதர்ஸ், போயட்ஸ் போன்ற துறைகளிலே இவர்கள் மிக மிக ஆர்வம் காட்டுவார்கள். எனவே குருவின் சாபத்தை பெற்றிருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஃப்ரீயாக கல்வி கற்றுக் கொடுங்கள், பணம் வாங்காமல் கல்வி கற்றுக் கொடுங்கள், குரு நிந்தனை செய்யாதீர்கள், குரு ஸ்தானத்தில் இருக்கும் எல்லோரையும் மதித்து நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உங்களால் முடிந்த சேவைகளை செய்யுங்கள், இதன் மூலமாக உங்களுடைய குரு சாபத்திலிருந்து நீங்கள் சற்று வெளியே வரலாம். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.